மாவட்டம் வேம்பக்கோட்டை அகழ்வாய்வில் இரண்டு தங்கப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வேம்பக்கோட்டை விஜயஹரிசல் குளம் மேட்டுக்காட்டில் கடந்த ஆண்டு மார்ச் 16 முதலாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் தொடங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் கடந்த மாதம் தொடங்கின. இந்த அகழ்வாய்வில் தங்க அணிகலன் உள்ளிட்ட இரண்டு தங்கப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 2 கிராமில் தங்கப்பட்டையும் 2.2 கிராமில் குமிழ் வடிவ தங்க அணிகலனும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் அருகே விபத்தில் சிக்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நபரின் தலைக்குள் இரும்பு நட்டு ஒன்று தவறுதலாக வைத்து தைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உதயந்திரம் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான கார்த்திகேயன் பேருந்து மோதி தலையில் பலத்த காயத்துடன் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தையில் போட்டும் ரத்தம் நிற்காததால் பின்னர் தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அப்போது ஸ்கேன் செய்து பார்த்ததில் தையல் போடப்பட்ட இடத்தில் இரும்பு நட்டு உள்ளே இருப்பது கண்டறியப்பட்டு பின்னர் அகற்றப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டம் நடத்தி வரும் மல்யுத்த வீரர்களை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் பிரிஜ்பூஷன் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரை கைது செய்ய வலியுறுத்தி பஜ்ரங் புனியா, சாக்ஷி மல்லிக், வினேஷ் போகத் உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் பேச்சுவார்த்தைக்காக மல்யுத்த வீரர்களை மீண்டும் ஒருமுறை அழைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டாவில் உள்ள பிரிஜ்பூஷன் சிங்கின் வீட்டில் டெல்லி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அங்கு 10 பேரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனா்.